ஹாய், நான் உங்களோட வெங்கடம் விக்கிடிக்கன். காஷ்மீரோட ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க உங்களை மீட் பண்றதுல. ஸோ செம்மையான ஒரு டாபிக் நிறைய பேர் என்ன கேட்டது, இந்த சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் என்ன சார், ட்ரெடிஷ்னல் வெப் பேஜுக்கும் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் என்ன தான் சார் வித்தியாசம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பாங்க. அதை பத்தி டீட்டெயிலாக ஒரு அனிமேட்டட் வீடியோ வித் கோடிங்கோட எக்ஸ்பிளேஷன் தரணும்னு ஆசைப்படுறேங்க. அதுதான் இந்த வீடியோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, ட்ரெடிஷ்னல் வெப் அப்ளிகேஷனுக்கும் லைக் இதுக்கும் என்ன வித்தியாசம், லைக் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் எஸ்பிஏக்கும் என்ன வித்தியாசம்ட்டு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து HTML போகும், அங்கேருந்து HTML ரெக்வஸ்ட் வரும். ஆனால் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனில் இங்கேருந்து HTML ரெக்வஸ்ட் போகும், இங்கேருந்து JSON-ஆ வரும், JavaScript ஆப்ஜெக்ட் நோட்டேஷனாக வருங்க. அதுதான் ஃபஸ்ட்டு வித்தியாசங்க, ஓகேவா? அதாவது HTML மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருந்துச்சு, அது சிங்கிள் ட்ரெடிஷ்னலுங்க. HTML கூட JSON டேட்டாவும் வந்துச்சுன்னா அது வந்து உங்களுடைய சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. அதை தான் உங்களுக்கு நான் பிக்சராக காமிச்சிருக்கேங்க, ஓகேவா? ஸோ இது ஃபுல்லாகவே வந்து சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் அஜாக்ஸ் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அஜாக்ஸ் டெக்னிக்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பேஜ் இருக்குன்னு வச்சுக்கலாம், ஒரு பேஜில் ஒரு பட்டனை கிளிக் பண்ணுறேன், மொத்த பேஜும் போயிட்டு புதுசாக மொத்த பேஜும் வந்துச்சுன்னா அது நார்மல். அந்த பேஜில் ஒரு போர்ஷன் மட்டும் போயிட்டு அந்த போர்ஷன் மட்டும் வந்துச்சுன்னா அதுதான் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் சொல்கிறேன், அஜாக்ஸ் டெக்னிக்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு வித்தியாசங்கள், ஓகேவா? இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு ஆங்குலர் JS கோடுங்க. சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் உடனே ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச ஒரு பவர்ஃபுல்லான கோடிங் லாங்குவேஜ் தான் ஆங்குலர் JSங்க. ஆங்குலர் JSை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஒரு ஹெட் டேக் இருக்கும், ஒரு பாடி டேக் இருக்கும். பாடி டேக்கில் அந்த கண்ட்ரோலர்ஸ்லாம் இருக்குங்க. அந்த கண்ட்ரோலருக்கு தேவையான டேட்டாவை ஸ்கிரிப்ட் டேக்கில் போய் எழுதியிருப்பாங்க. இந்த மாதிரி தான் கோடிங் இருக்குங்க. அதாவது ஹெட் டேக்கில் வந்து என்ன லைப்ரரிலாம் ரெஃபர் பண்ணுறன்றதெல்லாம் ரெஃபர் பண்ணி வச்சுருப்பாங்க. பாடி டேக்கில் ஒரு கண்ட்ரோலர் இருக்கும், அந்த கண்ட்ரோலருக்கான கோடிங், அந்த கண்ட்ரோலர் எந்த கண்ட்ரோலரு, அதில் என்ன வேரியபிள் ஸ்கோப்பில் கொடுக்குற அப்படின்றது எல்லாத்தையும் வந்து இந்த ஸ்கிரிப்ட் டேக்கில் கொடுத்துருவாங்க, சரிங்களா? ஓகேவா? கண்ட்ரோலரு ஸ்கோப்பு, அந்த ஸ்கோப்பில் இருக்கிற வேரியபிள் என்னன்னு கொடுத்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த கிரீட்டிங் காஷிவ் இன்ஃபோடெக்ன்றது இங்கே வந்து உட்காந்துக்கும், இந்த கண்ட்ரோலரில் இங்கே வந்து உட்காந்துக்கும். இது அப்படியே இங்கே வந்துட்டு இந்த கிரீட்டிங் இருக்குல்ல, அங்கே காஷிவ் இன்ஃபோடெக்ன் வந்து அது H1 டேக்கில் பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் நடக்குங்க, இதுதான் நார்மலாக நடக்கிற ப்ராசஸ்ங்க, ஓகேவா? கோடிங் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாமா? இது வந்து ஒரு சிங்கிள் பேஜ், ஒரு அப்ளிகேஷனை சிங்கிள் பேஜில் முடிச்சு கொடுத்துரும், அதான் பெரிய அட்வான்டேஜுங்க. ஹெட் டேக் முடிஞ்சு பாடி டேக் வருது, ஸ்கிரிப்ட் டேக்கில் அந்த கண்ட்ரோலரில் வந்து ஸ்கோப் கிரீட்டிங் வந்து உட்காந்துக்கிச்சிங்க, உட்காந்த பிறகு மெமரியில் வந்து கிரீட்டிங் வந்து உட்காந்துருச்சிங்க. அதுக்கப்புறமா வந்து HTML ஒர்க் ஆகுது, டிவ் டேக்கில் அந்த ஆங்குலர் கண்ட்ரோலரில் வந்துட்டு உங்கள் ப்ரௌசரில் டிஸ்பிளே ஆகுதுங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுடைய கோட் வேலை செய்யுங்க, ஓகேவா? இதுதான் நார்மலாக நடக்க ப்ராசஸ். இது எப்படி நடக்குது சார் அப்படின்றது டீட்டெயிலாக வந்து இந்த லிங்க்கில், இந்த லிங்க் வந்து ஃபஸ்ட்டு லிங்க்லேயும் டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்து வச்சுருக்கேன், இங்கே போங்க. டீட்டெயிலாக எஸ்பிஏனா என்ன, அது எப்படி வேலை செய்யும், என்ன ப்ராசஸ்ன்னு எல்லாமே நான் வந்து டீட்டெயிலாக போட்டிருப்பேங்க, போய் பாருங்கள், லேர்ன் பண்ணிங்க, உங்களுக்கு எந்த ஹெல்ப்னா நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாங்க, ஓகேவா? ஸோ இது நம்மளோட வெப்சைட்டில் போட்டிருக்க லிங்க்குங்க. ஒருவேளை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணணும், கெரியர் ரிலேட்டாக டவுட் இருக்குது சார் நாங்கள் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, சென்னையில் மதுரை வயலில் மட்டும்தான் என் ஆஃபீஸ் இருக்குங்க. வாங்க, ஒரு சாக்லேட் எடுத்துருவாங்க, சாப்பிட்டுக்கிட்டே நம்ம பேசலாங்க. இது இல்லாமல் என்னோடய மெயில் ஐடி, ஃபோன் நம்பருங்க, என்னோடய இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க, அந்த அக்கௌண்ட்டில் ஒரு ஃபாலோ பட்டனை ப்ரெஸ் பண்ணி எப்போ வேணால் நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாங்க, சரியா? சரி, ஓகே. நான் சொன்னேன் இல்லைங்களா, ட்ரெடிஷ்னல் வெப் அப்ளிகேஷனில் ஒரு ரெக்வஸ்ட் போகுது, ரிட்டன் ஒரு HTML வருது, இங்கே ஃபார்மில் வந்து அப்டேட் பண்ணி ஒரு போஸ்ட் பண்ணினா திரும்பவும் ஒரு HTML வரும். இதுதான் நார்மலாக நடக்கிற ப்ராசஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ஒரு ரெக்வஸ்ட் வருதுங்க, எனக்கு ஒரு HTML வருது, ரெக்வஸ்ட் அஜாக்ஸாக போகும், வர்றது JSON-ஆக வரும். இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் புரிஞ்சிச்சுன்னா போதுங்க, உங்களுக்கு சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் என்னன்னு தெரிஞ்சிருங்க. இதை பற்றி டீட்டெயிலாக நான் இப்போ அனிமேட்டாக உங்களுக்கு நான் காமிக்க போகிறேங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெடிஷ்னல் அப்ளிகேஷன். ட்ரெடிஷ்னல் அப்ளிகேஷனாக ஒரு கிளைண்ட் வந்து ஒரு பேஜ் கேட்குறான்னா, சர்வரில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த பேஜுக்கான கண்டென்ட் எல்லாமே ட்ரா பண்ணி மொத்தமாக அந்த பேஜ் வந்து சேருங்க. இதுதான் நார்மலாக நடக்கிற ஒரு ட்ரெடிஷ்னல் பேஜுங்க.
அதாவது ஒரு யூசர் இருக்கா அப்படின்னா ஒரு பேஜ் வந்து ரெக்வஸ்ட் பண்றாங்க. இப்போ gmail.com ரெக்வஸ்ட் பண்றோம் வச்சுக்கோங்களேன், யூசரோட ரெக்வஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து PHP மாதிரி ஒரு சர்வர் சைட் கோடிங்ல வந்து ப்ராசஸ் ஆகி அந்த பேஜ் ரெக்வஸ்ட் சர்வருக்கு போகும். ஸோ சர்வருக்கு போகுங்க, ஓகேவா? ஸோ பேஜ் ரெக்வஸ்ட் சர்வருக்கு போயிடுச்சுங்க, ஓகேவா? போன பின்னாடி அந்த பேஜ் ரெக்வஸ்ட் வந்து சர்வர் ப்ராசஸ் பண்ணும், ப்ராசஸ் பண்ணி அது ஒரு HTML பேஜாக வந்து உனக்கு ரிட்டர்ன் தரும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு வெப் பேஜ் நார்மலாக நடக்குங்க, ஓகேவா? இதுதான் ட்ரெடிஷ்னல் பேஜ்ன்னு சொல்லுவாங்க, ஓகேவா? இதுவே வந்து சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் அப்படின்னா எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த ரெக்வஸ்ட்டுங்க, அடுத்த ரெக்வஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நான் யூசர் நேம் பாஸ்வேர்ட், ஒரு பேஜ் வந்துருச்சா, யூசர் நேம் பாஸ்வேர்ட் நான் கொடுத்துட்டேன், PHP வந்து அந்த டேட்டாவெலாம் வாங்கிட்டு அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் திரும்ப டேட்டா பேஸ்க்கு சர்வருக்கு அனுப்பிட்டு அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு மேட்ச் ஆச்சுன்னா அதுக்கான இன்பாக்ஸ் எல்லாத்தையும் வந்து உனக்கு மேட்ச் பண்ணி உனக்கு ரிட்டர்ன் பண்ணுவான். இதுவும் திரும்ப HTML தான் வரும். ரெக்வஸ்ட் வந்து HTML ரெக்வஸ்ட்டாக போச்சுங்க, ப்ராசஸ் ஆகி வரதும் உனக்கு HTML ரெக்வஸ்ட்டாக வருதுங்க. இதுதான் நார்மலாக நடக்கிற ப்ராசஸ்ங்க. இது வந்து ட்ரெடிஷ்னல் வெப்பேஜ்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆங்குலர் JS, ஆங்குலர்லாம் லேட்டஸ்ட்டாக இருக்கிற சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் மாடலில் ஒர்க் ஆகுதுங்க. அந்த SPA-னா எப்படி சார் இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாங்க. சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனாக எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேஜ் ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு காம்பனண்ட்டும் தனித்தனியாக வந்துடும், வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே வந்து கிளைண்ட் சைடில் வந்து அதை ட்ரா பண்ணி அந்த வெப்பேஜை ரெடி பண்ணுங்க. மொத்த பேஜையும் நீ அங்கேருந்து கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அது அது வந்து ஹெவியாக இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் லோவாக இருக்கும். அதுக்கு பதிலாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாமே அழகா அப்படின்னு திங்க் பண்ண ஆரம்பித்தாங்க. இதுதான் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. இது வந்து அஜாக்ஸ்ன்ற ஒரு டெக்னிக்கில் வந்து பயங்கர ஃபேமஸாக சொல்லப்பட்டுச்சுங்க, சரியா? இப்போ பார்க்கலாம். ஸோ முன்னாடி பண்ண அதே ரெக்வஸ்ட் தாங்க, யூசர் வந்து gmail.com அனுப்புறாருங்க. இந்த ப்ராசஸ் நார்மலாக தான் நடக்குது பாருங்க. ஜிமெயில் அனுப்புறா, இப்போ வந்து ஆங்குலரோ ஆங்குலர் JS அது ப்ராசஸ் ஆகுது. முன்னாடி வந்து PHP ப்ராசஸ் ஆச்சிங்கன்னா இது ஆங்குலரில் பாஸ் ஆகுதுங்க, ஓகேவா? ரெக்வஸ்ட் வந்து சர்வருக்கு போயிடுச்சுங்க. சர்வர்லேருந்து திரும்ப அந்த பேஜ் அதே ப்ராசஸ் தானே நான் சொல்கிறேன் அப்படின்னு, ஆமாம், ஃபஸ்ட்டு வந்து அதே ப்ராசஸ் தான் இருக்கும், அடுத்து போகிறது அந்த மாதிரி இருக்காது, ஓகேவா? நார்மலாக நடக்கிற மாதிரி நடந்துச்சுங்க. இப்போ நம்மால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் தரப்போறாருங்க. அடுத்து வந்து இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்ட் தரப்போறாரு. ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தா அந்த பர்டிகுலர் மொத்த பேஜ் போகாமல் அந்த பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் போகுங்க. இங்கே பாருங்க, ஸோ இங்கே பாருங்களா, ப்ளே பேஜ் ரெக்வஸ்ட்னு கேட்குறேன், ஓகேவா? ஒரு டேஷ்போர்டோட ஒரு பேஜ் இருக்குங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேஜ் இருக்குங்க. இங்கே டேஷ்போர்டுக்கு இந்த ப்ளே அப்படின்ற ஒரு பட்டனை மட்டும் நான் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த பேஜுடைய டேட்டா மட்டும் வந்து அது வந்து லைக் ஜேசான் ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷனாக வந்து அது வந்து இங்கே உங்களுக்கு மாற்றிடும், ஓகே? மொத்த பேஜும் போயிட்டு மொத்த பேஜும் வரல, ஒரு போர்ஷன் ஆஃப் தி பேஜ் மட்டும் ரெக்வஸ்ட்டாக போயிட்டு ஒரு போர்ஷன் ஆஃப் பேஜ் மட்டும் வந்து அப்டேட் ஆச்சுன்னா இதுதான் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் நடக்கிற ஒரு முக்கியமான கான்செப்ட்டுங்க. உங்களுக்கு ஒரு டீட்டெயிலாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக ட்ரெடிஷ்னல் பேஜில் வந்து இந்த அப்டேஷன் எப்படி நடக்கும் சார்? ஒரு பேஜ் இருக்குது, ஒரு நியூ ட்ரீ, ஒரு நியூ சேஞ்ச் மட்டும் நடக்குது அப்படின்னா ட்ரெடிஷ்னல் பேஜில் வந்து எல்லாமே அப்டேட் ஆகும் மாதிரி இந்த மாதிரி வரும். ஒரு ஃபுல் பேஜுமே ரீஃப்ரெஷ் ஆகும். சார் நீங்கள் கேட்கலாம், சார் எனக்கு இந்த ஒரு குட்டி போர்ஷன் இருக்குது சார், இது மட்டும் தான் சார் மாற்றணும், ஏன் சார் மொத்தமாக மாறணும்? அதுதான் பழைய பேஜில் இருக்க பெரிய பிரச்சனை, ஓகேவா? முழு பேஜில் ஒரு சின்ன சேஞ்ச் தான் நடக்கணும்னா முழு பேஜுமே அங்கேருந்து வா ஏன் வருது அப்படின்னு திங்க் பண்ண ஆரம்பித்தாங்க. அதே நம்மளோட சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனில் என்ன தெரியுமா பண்ணாங்க, அந்த பர்டிகுலர் சேஞ்ச் மட்டும் அப்டேட் ஆகலாமா அப்படின்னு திங்க் பண்ணாங்க. பாருங்கள், பர்டிகுலர் சேஞ்ச் மட்டும் வந்துட்டு அது மட்டும் உனக்கு அப்டேட் ஆகுது. ஸோ இதுதான் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனோட மிகப்பெரிய அட்வான்டேஜுங்க. ஸோ இதுதான் வந்து லைக் இப்போ இருக்கிற ஆங்குலர் JS எல்லாத்துக்குமே பயன்படுத்துகிற டெக்னிக்கும் கொடுங்க, ஓகே? இது மூலமாக வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். பாருங்களேன், நீ எந்த கிளிக் பண்ணுறியோ அது மட்டும் மேலே இருக்கிற போர்ஷனும் அப்படியே இருக்குங்க, கீழே இருக்கிறத மட்டும் அப்டேட் ஆகிட்டு வருதுங்க, ஓகேவா? அந்த போர்ஷன் ஆஃப் தி பேஜ் அப்டேட் ஆகிற ஒரு கான்செப்ட் தான் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனை உருவாக்குறாங்க. நீங்கள் இங்கே பார்க்கலாம் இன்னொரு டெமோங்க. ஸோ கிளிக் பண்ண அந்த கண்டென்ட் மட்டும் மாறுது பாருங்கள், அழகாக அந்த கண்டென்ட் மட்டும் மாறுது பாருங்கள், ஓகேவா? இதுதான் வந்து SPA-ஓட பெரிய அட்வான்டேஜுங்க. ஸோ உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்குங்க, நம்ம ட்ரெடிஷ்னல் வெர்சஸ் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் எப்படின்ட்டு. இதை பற்றி டீட்டெயிலாக என்னோட ஆர்டிக்கல் நான் ஒன்று எழுதியிருக்கேன் இந்த லிங்க்லங்க. இந்த லிங்க் வந்து ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு லிங்க்லையும் நான் கொடுத்துருக்கேன், போய் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி டீட்டெயிலாக படிங்க, உங்களுக்கு செம்மையாக புரிய ஆரம்பிச்சிருங்க நான் என்ன சொல்ல வரேன்றதுங்க, ஓகேவா? அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து லைக் உங்களுக்கு என்ன கைடன்ஸ்னா என்கிட்ட வாங்க, நான் டீட்டெயிலாக உங்களுக்கு கைட் பண்ணுறேங்க. என்னால் முடிஞ்ச உதவி நீங்கள் பண்ணுறேன், என்கிட்ட படிக்கலனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு கைட் பண்ண நான் தயாராக இருக்கேங்க, ஓகேவா? சென்னையில் என்னோடய ஆஃபீஸருக்கு வாங்க,
நீங்க கோர்ஸ் படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா பாத்தீங்கன்னா நான் ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி படிங்க, உங்க ப்ரொஃபைல பில்ட் பண்ணுங்க, கண்டிப்பா வேலை கிடைக்குங்க. நான் ஐடில இருந்து ஐடிக்குள்ள போகணும், கெரியர் கேப் இருக்கு, லைஃப்ல அடுத்தது என்ன பண்றதுன்னு தெரியல, ஒரு குழப்பம் இருந்துச்சுன்னா வந்து படிப்பு சம்பந்தமா கண்டிப்பா நீங்க எனக்கு கான்டாக்ட் பண்ண, நான் உதவி பண்ண தயார் இருக்கேன். நான் உங்களோட அண்ணன் வெங்கடேங்க. நீங்க எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு இது என்னங்க, நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்கும், நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாழ்டுங்க. தயவு செஞ்சு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஸோ வாழ்க தமிழ். திஸ் இஸ் சங்கம் விக்கி டிக்கி அண்ட் காஷியன் ப்ராடக்ட். நன்றி.